அதான் குடித்தான். கர்நாடகா எல்லாம் ஒரு கோடிக்கு மேல வாங்குறோம், எங்கட்டு அரசியல் இல்ல. அந்த நேரத்தில் என்ன அரசியலோ அந்த மண்ணின் மக்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம். எடியூரப்பா கட்சியா இருக்கும், குமாரசாமி கட்சியா இருக்கும், காங்கிரஸா இருக்கும், எல்லா கருணாதி கட்சியிலும் நாங்கள் இருக்கோம். மகாராஷ்டிரா 26 லட்சத்துக்கு மேல தமிழன், எனக்கு தனி அரசியல் இல்ல. அந்த மண்ணின் மகள் மராட்டிய நவன் நிர்மாணா ராஜ் தாக்கரே அதுல இருக்கும், சிவசேனாவா அதுல இருக்கும். அதனால கட்சி அனைத்து மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருந்தது, ஆட்சி அமைச்சிருது. நான் ஒரு சாலையை போடுறோம், சரியான பாதை வசதி செய்து கொடுக்கிறோம், சாலை வசதி, மலையாளிகள் நடந்து போக கூடாது சட்டம் போட முடியுமா, தடையற்ற மின்சாரம் கொடுக்கிறோம், அது கன்னட வீட்டுக்கு கரண்ட் வராதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு நல்ல ஆட்சி என்பது இந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் தான், ஊழலற்ற ஆட்சி எல்லாருக்கும் தான், லஞ்சமில்லாத நாடு எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் கல்வி மருத்துவம் பொது இலவசம் எல்லாருக்கும் தான். அப்படின்னா இந்த அரசியல் அனைத்து மக்களுக்குமானது. இந்த கட்சி தலைமை எப்போதும் தமிழனுக்கு. ஆனால் எல்லா தலைவர்களும் சொல்றாங்களே, திராவிட கட்சிகளின் தலைவர்கள், அருந்தரும் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லோரும் பேசுகிறார்களே, தமிழர் நலனுக்காக போராடுவோம், தமிழர் உரிமைக்காக போராடுவோம் என்று. என் அன்பு மக்களே, தமிழர் நலனிலே முதன்மையான நலன், தமிழர் உரிமையிலே மிக முதன்மையான உரிமை அவரே இந்த மண்ணை ஆகிற உரிமைதான். அதான் என் உரிமையிலே முதன்மையான உரிமை. சுயமரியாதை சொல்கிறார்கள், சுயமரியாதை இயக்கம் தமிழனுடைய சுய மரியாதையே அவனே இந்த மண்ணை ஆர்வதுதான், அதான் அவனுடைய சுய மரியாதை. என்னுடைய தன்மானம் தன் மதிப்பு நானே என் இடத்தை ஆர்வதுதான். நல்லாங்க என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாமையாக்கி தொடங்குகிறான். எங்க வல்லுவ பெருமகனா எமது மறை, அந்த மறையின் மடிவில், அந்த மறை மறைவின் எனது மண்ணை நானே ஆர்வதுதான் சரியானது. என் வீட்டையும் நாட்டையும் நானே ஆர்வதுதான் தருமம். நலத்தின் வழி தமிழர் நலனுக்காக நீ போராட வேண்டிய தேவையே இல்லையே. நாங்கள் முதலமைச்சராய்த்தான் வீட்டு நெறிகாட்டு கையெழுத்தாயிருக்காதே, அணுகளுக்கு எதிராக போராட்டம் அணுகளே வந்திருக்காதே. நீட்டின் ஆய்வு அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் தெரியாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை தொடங்கிறான், தெரியாமே வந்துட்டான். யாருக்கும் தெரியாம தமிழ் கல்பாக்கத்திலையும் கூட கொடுத்தான், போயிட்டானா வீட்ட நெறியாத்துக்கு போராண்டா போராடமே, போராடி போராடி அப்பா நம்மால் வர இறந்தே போனாரு, கையெழுத்து போட்டிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறாரு, தெரியாம போட்டவங்க தெரியாம கேட்ட அண்ணாரி வேலை தாத்தா மேல எழுதி கொடுத்தாங்களா, தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு கையெழுத்து. அப்போ தமிழன் இந்த மண்ணை ஆளுகிற நிலையில் இருந்தா 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பானா? ஒரு மான தமிழ் மகன் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்தா ஈழத்தில் மக்கள் இடம் இருக்கிற நிலை இருந்தா தொடச்சிருப்பான். போற நடத்தும் யாரு? இந்தியாவா? இந்தியாவில் வாழ்கிற எல்லா மக்களும் தமிழர்களை கொள்ள விரும்பினானா? எல்லா மாநில மக்களும் விரும்பினானா? கொண்டது ஒரு குடும்பம், சோனியா காந்தி அம்மையாருடைய குடும்பம், அவர் மக்கள் தங்கள் சொந்த விருப்பத்திற்கு வெறுப்புக்கு இவன் மக்களை கொண்டு துணித்தாரு, இது சத்தியம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்தியா இந்தியா நீங்க பேசுற இந்தியாவில் 109 கோடி மக்கள் தமிழனை கொண்டு சொன்னா இவன் முடிவு திணித்தான் போற பொண்ண. அப்ப ஆண்டு கொண்டு இந்த பெருமகன் ஐயா கலைஞர், முன்னாடி இருக்கிற எங்க மக்கள்கிட்ட மதிப்பு மிக்க எனக்கு சொந்தங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை, என் இன மக்களை கொன்று குவிக்கிறான் சிங்களன், அதுக்கு பயிற்சி கொடுத்து படை கொடுத்து பணம் கொடுத்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்திய அரசு
என் மக்கள் சாவதை சகித்துக் கொண்டு என்னால் இருக்க முடியாது. என் இன மக்களை கொள்வதற்கு சிங்களங்களுக்கு நீ ஆயுதம் கொடுத்தால், என் இன மக்களை காப்பதற்கு விடுதலை புலிகளுக்கு நாங்கள் ஆயுதம் கொடுக்க வேண்டிய அவசியம் வன் என்று ஒரே வார்த்தை சொல்ல முடியுமா முடியாதா? என்ன பண்ணிருப்பான், என்ன பண்ணிருப்பான், ஆட்சியை கலத்துட்டுப்பான், என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும். 90 இடத்துல இருந்த திமுக 234 இடத்துல வந்திருக்கும். எங்கையில தமிழன் முயலை விட வாழை விட பதவி பெரிது. எனவேதான் இந்த பதவி வெறி பிடித்தவர்களை தூக்கி வீசுவதற்கு மாற்று அரசியல் புரட்சி, பணம் பதவி புகழ் போத எதற்கும் அடிமையாக மான தமிழ் பிள்ளைகள், உழைக்கு மக்கள், ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள், அண்ணாச்சியலின் வாரிசுகள் வந்து நிற்கிறோம். என் அன்பு மக்களே, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சினா தலைகீழ் மாற்றம், ஒரு பெரும் கரும் பாறையை சாதாரண கடப்பாறையை வச்சு புரட்டி போடுகிற முயற்சி. இருபுறமும் 64-45 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி பெருத்து நிற்கிற திராவிட போதல்கள் திமுக அதிமுக இரண்டையும் ஒரே அடியில் அடித்து தூக்கி வீசுகிற புரட்சிதான் மாற்று அரசியல் புரட்சி. இது நடக்குமா? இது சாத்தியமா? இதெல்லாம் ஆகுமா? இப்படிதான் நான் டெல்லியில பேசுனா காங்கிரஸ் பார்வை சொன்னாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கிட்டு இருந்து வந்தான் அகர்வால் எல்லாம் அடிச்சு போயிட்டான். நடக்கும் என்னை கேட்கிறான், நீ வென்றியா? பொறுத்து போன வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் முயற்சி. அதான் பத்தி மகிழ்ச்சி அடைறேன், தோற்றா பயிற்சி, தொடரும் முயற்சி. விட்டு போக மாட்டேன். யாருக்கடா தோக்க போறேன்? என் ஆத்தாட்ட, என் அப்பன்ட, என் அண்ணன் டைம் தம்பிட்ட யாருக்கடா தோக்க போறேன்? நிகழ்த்தி காட்டுவோம். என்ன மாறி மாறி மின்சாரம் என்ன ஐயா கலைஞர் காரணம்னா அம்மா ஜெயலலிதா, மின்சாரம் ஏன் இல்ல அம்மா ஜெயலலிதா காரணம் கருணாநிதி. உங்களுக்கு இருக்கிற நடக்கிற குட்டு போய் மக்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் காரணம். நீங்க ரெண்டு பேர் தான் அமைச்சர் சொல்றாரு, 1.5 லிட்டர் தண்ணி குடிங்க, தண்ணீரை சிக்கனமா செலவழிங்க, 1.5 லிட்டர் குடிங்க. மருத்துவத்தை டாக்டர்கிட்ட போனா 6 லிட்டர் குடிங்கிறான், அமைச்சர் 6 லிட்டர் குடிங்கிறான். எவங்க வேலைடா கேட்கறது? தண்ணீரை சிக்கனமா செலவழிங்க, தண்ணீரை சேமிங்க, நாங்க சேமிக்கிறோம், நீங்க உறிஞ்சி வீங்க. எப்படி இருக்கு? தண்ணீரை நாம சேமிக்கணுமா? அவங்க குழாயை போட்டு உறிஞ்சி விட்டுட்டு போவாங்களா? லிட்டர் 20 ரூபா கொக்கு குறிக்கலாம், வேண்டாம் தண்ணி கொடுக்கறது. நாய்க்கு அருகே யானைக்கு குளிக்கலாம், வேண்டாம் தண்ணி கொடுக்கறது. அண்ணாச்சி கடையில் அக்கோ பண்ண வந்து குடிக்கணும் கொக்கு. சிட்டுக்குரிய ஓடி அந்த அப்படியே அண்ணாச்சி கடையை சுட்டி சுட்டி, அண்ணாச்சி ஒரு அக்கோ பண்ண கொடுங்க, வாங்கி குடிச்சு போமாடா, மட போயிருக்கலாம். இது ஒரு நாடா? இது ஒரு உலகமா? உயிர் ஆகாரமா இருக்கிற நீரை வித்த நாடு உருப்படுமாடா? படிக்காத பாமர தாய் வளர்ப்புக்கு பிறந்த எங்க வளர்த்துட்டாங்களா? தண்ணீரை உபயோகிக்க கூடாது என்று சொல்லி வளர்த்துட்டாங்களா? அயோக்கிய எல்லா இலவசம் தண்ணி காசு ஒழிக்கணும். என்ன கேட்கிறா? நீ வந்தா இலவசத்தை ஒழிப்பாங்க. இலவசங்கிற சொல்லே ஒழிச்சுக்கொண்டா எல்லாத்தையும் கருணாநிதிக்கு ஆலை இருக்குது, ஜெயலலிதாவுக்கு ஆலை இருக்குது. சாராய கடையில விக்கிய காசு அரசாங்கத்துக்கு போகுது, காற்று ஆலையில காசு எவனுக்குடா போகுது? எவனுக்கு போகுது? யாருக்கு போகுது? படிக்க வச்சு தன் தேசத்தின் மக்களை வளர்க்காம குடிக்க வச்சு கொடாடா அயோக்கிய பயிர்கள் இந்த நாட்டில். 170,000 இன மக்களை துண்டு போட்டு கொண்டாடாத பட்ச இவன் 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு கொள்றான். ரெண்டு பேருமே இன தோகினாடா, இன படுகொலை ஆகும்.